ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து கற்பூரவல்லி ரசம் வந்து பண்ண போகிறோம். இந்த கற்பூரவல்லி ரசம் வந்து நமக்கு கோல்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்காக நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, ஒரு வரமிளகா, ஒரு ரெண்டுலேருந்து நீங்கள் மூணு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த கற்பூரவல்லி இலை வந்து ஒரு 12-15 இலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து ஒரு 4 இலை வந்து நான் தக்காளியோட போடுறதுக்காக வச்சுருக்கேன். மீதியை இதோட போட்டு அரைக்கணும். இது வந்து கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு சின்ன தக்காளி தான். புளி வந்து நம்ம தனியாக சின்ன எலுமிச்சம்லாம் அளவுக்கு வந்து கொஞ்சமாக போதும், அது வந்து கரைக்க வச்சுருக்கேன். இப்போ இதை நாளையும் போட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து குறை குறையானு முணுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற இலையை வந்து இது பவுடர் ஆனதுக்கப்புறம் தான் இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து பவுடர் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ வந்து மீதி இருக்கிற கற்பூரவல்லியை போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். இப்போ இந்த ஒரு தக்காளி பழத்தை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ கொஞ்சமாக நம்ம புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்க்குறேன். ஏன்னா நம்ம நர கூட்டம் தான் இறக்க போகிறோம், அதனால் தக்காளி பழத்தை வந்து கொஞ்சம் நல்லாவே நைஸாக கரைச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கதையும் நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மீதி வச்சுருக்க ஒரு 4 இலையை வந்து சும்மா பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து இப்போ ஊற்றணும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு போடலாம். கால் டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன், கொஞ்சம் பெருங்காயம், இப்போ வெந்தயம் பொரியவும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரச தண்ணியை வந்து ஊற்றலாம். கற்பூரவல்லி இலை வந்து நீங்கள் நாளைக்கு பிச்சு போட்டோம் இல்லையா, அதோடையும் சேர்த்து கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அது நம்ம கை மனம் நல்லா டேஸ்ட் வரும் அதில். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ வந்து அந்த வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த வெல்லம் போடுறேன். இப்போ நல்லா ஓரத்தில் ஃபுல்லாக இதுவாகி பபிள்ஸ் வந்து அப்படியே நடுவில் நுர கூட்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அமத்திடலாம். அவ்வளோதான், ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரசம், டைமிங்கும் வந்து ரொம்ப கொஞ்ச நேரம்தான் ஆகும். இப்போ நம்ம ஸ்டே அட் ஹோமில் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம ரசம் பண்ணலாம். நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. இது வந்து மிளகு சேர்த்துக்கிறதுனால பூண்டும் சேர்த்துருக்கோம், கற்பூரவல்லியும் சேர்த்துருக்கோம். சளி பிடிக்கிற மாதிரி நமக்கு இருந்ததுன்னா இல்லை குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம இதை சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கற்பூரவல்லி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு கூட நீங்கள் சூப் மாதிரி கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். சாதத்துக்கு போட்டும் நம்ம வந்து சாப்பிடலாம். நமக்கு கோல்டு வர்ற மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் மத்தியானம் சாயங்காலம் ஆனால் நமக்கு கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு நமக்கே தெரியும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு உடனே வந்து கோல்டு வந்து கண்ட்ரோல் ஆகிறது நமக்கே தெரியும். நான் இந்த மாதிரி அடிக்கடி நான் வச்சு சாப்பிட்ருக்கேன். இதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அவங்களும் இந்த மாதிரி என் பையனுக்கு கோல்டு வர மாதிரி இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கற்பூரவல்லி ரசம் வந்து பண்ணி கொடுத்தேன், அவனுக்கு உடனே நல்லா கேட்டுருச்சு, அன்னைக்கே அவன் பெட்டர் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி இன்றைக்கி எங்களுக்கு பண்ணேன், சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து வீடியோவாக எடுத்தேன்.
என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நெய்பர்ஸ் கூட நீங்கள் இதை வந்து ரெசிபீஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நெட் இல்லாமல் இருக்கும், அவங்களால யூடியூப்லாம் பார்க்க முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.